ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஞ்சோ சவுத் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து இங்கே பஸ் ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷவுஷெங்கு ஷாங்காயில் வந்து பஸ் ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம், பஸ்ஸு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஹாஞ்சோவில் வந்து எப்படி பஸ் ட்ராவல் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம இன்னும் இங்கே பார்த்ததில் பஸ்ஸு இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு இடத்துல பார்த்ததை விட இங்கே சின்னதாக இருக்குது பஸ். ஸோ இதுதான் வந்து இங்கே ஹாஞ்சோவில் இருக்க பஸ்ஸோட வந்து வெளிப்புறம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உள்ளே வந்து 6 சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க, வெளியே வந்து 2 சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க. ஃப்ரண்டில் ஒரு சிசிடிவி கேமரா, பேக்கில் ஒன்று இருக்கும். நான் பேக்கில் இருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கேமரா ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாம் ஏற வேண்டிய பஸ் ஸ்டேஷன் இது தான், 128 பஸ் நம்பரு. ஸோ நம்ம பஸ் வந்து காலையில் 6 மணிலேருந்து நைட் 8:30 மணி வரைக்கும் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து என்னென்ன ஸ்டாப்பில் நிற்கும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க, பட் ஆனால் அதெல்லாம் வந்து சைனீஸில் எழுதியிருக்காங்க. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இங்கே தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இடம் ஷவுஷிங், அதுக்கப்புறமேட்டு ஷாங்காயில் கூட அதிகமாக வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் ஷவுஷிங்கில் வந்து அதிகமாக சைக்கிள் ஓட்டல. இங்கே ஹாஞ்சோ வந்து சேம் ஷாங்காய் மாதிரியே தான், இங்கே வந்து அதிகமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. டூ வீலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப பணக்காரங்களாக தான் வந்து டீசல் பெட்ரோல் இந்த டூ வீலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம ஓட்டணும், அதுக்கு லைசன்ஸ் தனியாக எடுக்கணும், அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தனியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமௌண்ட் அதிகம். ஸோ இங்கே வந்து டீசல் பெட்ரோல் யூசஸ்லாம் வந்து ரொம்பவுமே கம்மி. ஸோ நம்ம ஏற வேண்டிய பஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ பஸ்ஸுக்குள்ளே நம்ம ஏறினோம்னா கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டிருக்கணும். அதுக்கு அடுத்து போய் 2 RMB நான் சேஞ்ச் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு 1 RMB 2 RMB நான் போட்டேன். ஸோ அவர்கிட்ட டிரைவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம பஸ்ஸுக்குள்ளே வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம எடுக்க அலோவ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பஸ் வந்து டோட்டலாகவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம அங்கே நம்ம ஷவுஷிங்கில் பார்த்த பஸ்ஸை விட இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. சீட்லாம் கொஞ்சம் நீட்டாகவே வச்சுருக்காங்க. நம்ம பார்த்த ரெண்டு பஸ்லேயும் விட இந்த பஸ் வந்து ரொம்ப கிளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா வெல்வெட் துணி போட்டு சூப்பராக இருக்குது. சேம் அதே மாதிரியே வந்து இந்த பஸ்லேயும் வந்து ஒரு 6 கேமரா இருக்குது, 6 சிசிடிவி கேமரா. அதுக்கப்புறமேட்டு 1, 2, 3 ஏசி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபயர் எக்ஸ்டிங்ஸர் வந்து 1, 2, 3 ஃபயர் எக்ஸ்டிங்ஸர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு சீட் பெல்ட் கூட இருக்குது. பேக்கில் உட்காந்துக்கிறவங்களுக்கு வந்து சீட் பெல்ட் இருக்குது. இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து இன்னும் ஒரு 10 இயர்ஸில் வந்து டோட்டலாகவுமே வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸை வந்து மாற்றுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னும் சாத்தியமாகுதுன்னு தெரியல. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்ச மாதிரி தான் வந்து எங்கே பார்த்தாலும் மரம் இருக்கும் பாருங்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து மரம் தான், ஃபுல்லாக மரம் தான். ஸோ இப்போ அது பார்த்திங்கன்னா அந்த பஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸு, எலக்ட்ரிக் வந்து பவர் வந்து மேலே எடுத்துக்கும். நாம போயிட்டு இருக்க பஸ் வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 2 times சார்ஜ் பண்ணுவாங்க. 2 times சார்ஜ் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஹாஞ்சோல இருந்து டைனிங் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 65 கிலோமீட்டர் வந்து நம்ம பஸ்ஸில் இப்போ போயிட்டு இருக்கோம். இது வந்து 2 பஸ் இப்போ மாறணும். ஸோ இப்போ நம்ம ஒரு பஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம், 182 இந்த நம்பரு, 182, 128 இந்த பஸ். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம 381 ஏறணும். ஸோ இது 2 பஸ் இருக்குது.
ஸோ நான் உங்களுக்கு பஸ்னா வந்து அந்த ஷவுஷிங் பஸ்ல இருக்கிற மாதிரியே தான், இந்த பஸ்லயும் வந்து கண்டக்டர் கிடையாது. நம்ம ஏறப்ப வந்து நம்ம டிரைவர் பக்கத்துல இருக்கிற டோர்ல வந்து ஓபன் ஏறணும், அதுக்கடுத்து அங்க இருக்கிற காயின் பாக்ஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட் அதை காயின் போட்டுக்கணும், இல்ல அலிபே கோட் காமிச்சு உள்ள வந்துடணும். கண்டிப்பா வந்து மாஸ்க் போட்டுருக்கணும். ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லா ஸ்டாப்லயுமே வந்து ஆக்சுவலா வந்து பஸ் நிற்கும். நம்ம எந்த ஸ்டாப்ல வந்து ஆனா வந்து நமக்கு இறங்க வேண்டிய டோர் வந்து ஓப்பன் ஆகுது, அதாவது ரெண்டாவதா இருக்க டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம இறங்க ஸ்டாப் வந்து நம்ம அந்த ஸ்டாப் பட்டன் அழுத்தினா நமக்கு வந்து டோர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஸ்டாப் பட்டன் அழுத்தினா வந்து பெல் வந்து பெல் அடிக்கும், அதை கவனிச்சுட்டு அந்த டிரைவர் வந்து டோரை ஓப்பன் பண்ணுவாரு. ஸோ மற்றபடி வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பஸ்ல எதுலேயுமே வந்து யூஎஸ்பி கேபிள் கிடையாது, பட் ஆனால் இந்த பஸ்ல வந்து யூஎஸ்பி கேபிள் வச்சிருக்காங்க. கீழே பாருங்க, ஸோ இதுதான் யூஎஸ்பி கேபிள். ஸோ நமக்கு வேணும்னா வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் சைனாவில் ஹாஞ்சோ ப்ரொவின்ஸில் இருக்க பஸ் டீடைல். பொதுவாகவே வந்து சைனா முழுவதுமே எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே அதிகமாக வந்து பெட்ரோல் பஸ்ஸஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ரெகுலர் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் டிராவலரில் இருக்க சைனா வீலாக்லாம் நீங்கள் என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி தமிழ் டிராவலர் சேனலை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைனா டிராவல் பற்றின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன்.